பழ வகைகளிலேயே ஒரு சிறந்த பழ வகை இந்த வாழைப்பழம் தாங்க. இந்த வாழைப்பழம் நமக்கு எல்லா சீசன்லயும் கிடைக்கும், நமக்கு எல்லா ஊர்லயும் கிடைக்கும், உலகத்துல எல்லா மக்களும் சாப்பிடக்கூடிய பழம் இந்த வாழைப்பழம் தான். நான் இது ரொம்ப அவ்வளவு டேஸ்டா கொடுக்குறோம். ஒரு வாழைப்பழம், ரெண்டு எக்ஸ், கொஞ்சம் பீனட்ஸ், வேர்க்கடலை, ஒரு கப் மில்க். இப்படியே பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சிடலாம். இதுக்கு மேல இட்லி, தோசை, பொங்கல் இல்லாட்டி வாடை எதுவுமே சாப்பிட வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா இந்த வாழைப்பழத்துல நமக்கு எல்லா விதமான கார்போஹைட்ரேட் இருக்கு. 75% தண்ணியா இருந்தாலும் மீது கார்போஹைட்ரேட், உயர்ந்த கார்போஹைட்ரேட், கிளைசிமிக் இண்டெக்ஸ் ரொம்ப குறவு. அதனாலதான் நம்ம சாப்பிட்ட உடனே நம்ம உடம்புல போய் சேர்ந்துடும். விளையாட்டு வீரர்கள், இந்த மேரத்தான் ஓடுறவங்களுக்கு எல்லாம் வாழைப்பழம் கண்டிப்பா கொடுப்பாங்க. ஏன்னா இன்ஸ்டன்ட் எனர்ஜி. இதுக்கு மேல பொட்டாசியம் இருக்கிற ஒரு நல்ல ஒரு சோர்ஸ் இதுதான். பொட்டாசியம், விட்டமின் B6, விட்டமின் C, இது போன்ற எல்லா விதமான சிறந்த சத்துணவும் இதுல இருக்கு. எனவே நம்ம சாப்பிடுறோம், குழந்தைகளையும் சாப்பிட வைக்கணும். குழந்தைகளுக்கு வந்து பழம் சாப்பிடக்கூடிய பழக்கம் இப்ப கம்மியா இருக்கு, இல்ல சோ அதை வைக்கணும். ஏன்னா இந்த வாழைப்பழம் இப்ப நிறைய இடத்துல விளைச்சலா இருந்து விவசாயிக்கு விற்க முடியாம கெட்டு போயிட்டு இருக்கு. அது வந்து ஒரு தேசிய இழப்பு. அதை ஈடு செய்யறதுக்கு டெய்லி ஒரு பழம் சாப்பிடுறோம்னா இன்னைக்கு ரெண்டு பழம் சாப்பிடுவோம். இதோட டிமாண்டை நம்ம கூப்பிட்டுவோம். கூட்டும் போது இதுக்கு விவசாயியுடைய விளைபொருளுக்கு விலை கிடைக்கும். அவங்க வாழ்க்கையிலையும் வாழ்க்கையும் நல்லா இருக்கும். ஸ்டே ஹோம், ஸ்டே. நம்முடைய ஒரு மிக முக்கியமான ஒரு உணவு தண்ணி தாங்க. இந்த உலகமே 4/3 பகுதி தண்ணியா தான் இருக்கு. நீரின்றி அமையாதது உலகு அப்படின்னு திருவள்ளுவர் சொல்லியிருக்கிறாரு. தண்ணி இல்லாம இந்த உலகமே கிடையாது. நம்ம உடம்பு கூட 4/3 பகுதி தண்ணி தான். இந்த தண்ணி நம்ம உடம்புல அளவு குறைஞ்சு போனாலும் ஆபத்து, கூடி போனாலும் ஆபத்து. எனவே தண்ணி வந்து நம்ம ரெகுலரா குடிச்சிட்டு இருக்கணும். 200 ml, 200 ml தண்ணி. இதே மாதிரி 8 முறை, 8 times a day நீங்க சாப்பிடும்போது நமக்கு தேவையான தண்ணி கிடைக்குதுன்னு ஆராய்ச்சிகள் பல ஆராய்ச்சிகள் சொல்லிட்டு இருக்கு. இது இல்லாமல் நம்ம சாப்பிடக்கூடிய உணவு, நம்ம சாப்பிடக்கூடிய பழங்கள், காய்கறிகள், அதுலேயும் தண்ணி இருக்கு. அப்படிங்கிற போது நமக்கு கிட்டத்தட்ட 3 லிட்டர் தண்ணி நம்ம உடம்புக்கு கிடைச்சிடும். இப்ப தண்ணி வந்து ஒரு உணவு தாங்க. திருவள்ளுவர் கூட துப்பாக்கு துப்பாய துப்பாகி துப்பாக்கு துப்பாவது மலை. விவசாயிக்கு வந்து விவசாயம் பண்றது தண்ணி வேணும், இடுபொருளா இருக்கு. உணவும் தண்ணி அப்படின்னு சொல்லியிருக்காரு. உணவு மாதிரி சாப்பிடணும், தண்ணிய சோறு மாதிரி சாப்பிடணும், சோறை தண்ணி மாதிரி குடிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ரசிச்சு குடிக்கணும். ஒரு நாள் 8 நேரம் 200 ml தண்ணி குடிக்கணும். அளவுக்கு அதிகமாக குடிக்கிறதும் ஆபத்து, ரொம்ப கம்மியா குடிக்கிறதா இருக்குது. விளையாட்டு வீரர்கள், ஓடுறவங்க, சைக்கிள் ஓட்டுறவங்க, நீச்சல் அடிக்கிறவங்க ஒவ்வொரு 5 நிமிஷத்துக்கு ஒரு முறையும் தண்ணி குடிச்சிட்டு இருப்பாங்க. நீங்க அது வேண்டாம். 1 மணி நேரத்துக்கு ஒரு முறை தண்ணி குடிச்சு பழகுங்க. வீட்டில் இருங்கள், விழித்திருங்கள், சமூக இடைவெளி விட்டு இருங்கள். இந்த கொரோனா வைரஸை நம்மளால டிஃபீட் பண்ண முடியும்.